ஆக்டர் மன்சூர் அலிகான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நெஞ்சுவலி வந்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சமீபத்தில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வெளியாகியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வர ஏப்ரல் 19 லோக்சபா எலெக்ஷன் நடைபெற போகுது. இந்த ஒரு எலெக்ஷனில் ஆக்டர் மன்சூர் அலிகான் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு. பாரதிய ஜனதா புலிகள் அப்படிங்கிற பேரில் தான் இவரோட கட்சி இருக்கு. மேலும் இவருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்ட நாளில் இருந்தே பயங்கரமாக இவர் தேர்தல் பரப்புரை பண்ணி வந்துட்டு இருக்காரு. பிரச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clockஓட பிரச்சாரம் அப்படிங்கிறது ஓவர். அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு அவர் நிற்கக்கூடிய வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்தாரு. ஆம்பூர், வாணியம்பாடி இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் குடியாத்தம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்தாரு. அப்போ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சடனாக அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. அதனால அவரை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் கூட சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் மன்சூர் அலிகான் அவர்கள் நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் டாக்டர்ஸுமே அவர் நெஞ்சு பக்கத்தில் தான் கை வச்சுட்டு இருக்க மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு மாரடைப்பு எதுவும் ஏற்பட்டுருச்சோ, என்னாச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பயந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் வரல. சுடும் வெயில் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தொடர்ந்து இவர் தீவிர பிரச்சாரம் ஈடுபட்டு இருந்தாரு. வெயிலே சுத்திக்கிட்டு இருந்ததுனால களைப்பா இருக்கும், அண்ட் ஒருவேளை ஹைட்ரேட்டர் இல்லாமல் இருந்திருக்குமோ, அந்த ஒரு காரணத்தினால அவர் மயக்கம் போட்டிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் டாக்டர்ஸ் அவர் நெஞ்சில கை வச்சதெல்லாம் பார்க்கும்போது மாரடைப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் மன்சூர் அலிகான் அவர்களே தெளிவாக சொன்னாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரம் மன்சூர் அலிகான் அவர்கள் விரைவாக குணமடைஞ்சு வீடு திரும்பணும். அண்ட் நிறைய படங்கள் நடிச்சு நம்ம எல்லாரையுமே தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் எப்பவும் போல நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசையாக மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சின்ன கலைவாணர் விவேக் அவர்களோட 3rd நினைவு நாள் இன்னைக்கு. அவரோட நினைவு நாளை தொடர்ந்து பிரபல திரைப்பட ஆக்டர் வைபவ் மற்றும் அவரோட கூட சேர்ந்து நடித்த செல்முருகன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரபல திரைப்பட கல்லூரியில் மரம் நடும் விழா நடத்தியிருக்காங்க. விவேக் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை ஒரு தடவை பேட்டி எடுத்திருந்தாரு. அவர் மீது கொண்ட அன்பால 1 crore மரம் நடுறேன் அப்படின்னு சொல்லி கிரீன் கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. 33 lakh மரம் நட்டிருந்தாரு. அண்ட் இடையில சடனாக அவர் 2021 இறந்து போயிட்டாரு. அவரோட மறைவுக்கு பின் அவரோட நண்பரான செல்முருகன் அவர்கள் அந்த ஒரு பணியை தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் அவர் வைபவ் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை திரைப்பட கல்லூரியில் நடந்திருக்கு. அப்போ அங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு மரம் நடும் விழா நடத்தியிருக்காங்க. மேலும் அங்கிருந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மரக்கன்றினை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. விவேக் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர் கூட இருந்த செல்முருகன் அவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பாக இருந்தாரோ, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட பணியை எடுத்து சிறப்பாக இன்னும் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. விவேக் அவர்களோட ஆசை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.